சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி என்ற புத்தகத்தை பற்றி பேசி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. இந்த புத்தகம் அவருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றியது, நாம் எதனால் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு. அதனால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அப்போலிருந்து இப்போ வரைக்கும் 2019 வரைக்கும் த பெஸ்ட் செல்லிங் ஸ்பிரிச்சுவல் புக் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி. அப்படி என்று சொன்னால் அந்த புத்தகத்தில் என்னதான் இருக்கு? இது வந்து பரமஹம்ச யோகானந்த்ஜி அவர்கள் அவர்களுடைய ஜீவன சரித்திரை, அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவருடைய குரு யுக்தேஸ்வர கிரி அவர்கள் பற்றி, யுக்தேஸ்வர் கிரி அவருடைய குரு லஹரி மகாஷாய் அவர்கள் பற்றி, அவருடைய குரு மகா அவதார் பாபாஜி அவர்களை பற்றியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் எழுதியிருக்காரு. மகா அவதார் பாபாஜி வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நிறைய இடங்களில், இமயமலையில் மற்ற இடங்களையும் வந்து சில பேருக்கு தர்சனம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆதிசங்கருக்கு வந்து கிரியா யோகா இனிஷியேட் பண்ணது அவர் தான். இந்த கிரியா யோகா அப்படிங்கிறது பல 1000 ஆண்டுகளாக வந்து இமயமலையில் சில தபஸ்விகள், ரிஷிகள் அவங்க வந்து குகையில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற ஒரு பிராணயாம கிரியா யோகா. அவங்களுக்கு தான் அது ஸ்திமித்தமாக இருந்தது. இதை வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லான யோகா, இதை வந்து மகாத்தர் பாபாஜி இது இங்கே மட்டும் ஒரு ஸ்திமித்தமாக இருக்கக்கூடாது, இது பாமர மக்களுக்கும் போய் சேரணும், சம்சாரிகளுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி, லஹரி மகாஷாய் ஒரு சம்சாரி, கல்யாணம் ஆகிட்டு குழந்தைகளாக இருக்குது, அவருக்கு அது வந்துட்டு இனிஷியேட் பண்ணி இதை வந்து நீ மக்களுக்கெல்லாம் நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆணையிடுறாரு, கட்டளையிடுறாரு. அவர் வந்து யுக்தேஸ்வர் கிரி அவரை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து கிரியா யோகாவை பரவி அதுக்கு பரமஹம்ச யோகானந்த அவர் செலக்ட் பண்ணி அவருடைய மிஷனை வந்து மகாவதார பாபாஜி சொன்னது. ஏன்னா ஈவன் வெஸ்டர்ன் வேர்ல்டில் கூட நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி, ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து திருடணும்னு சொல்லிட்டு பரமஹம்ச யோகானந்தாவை அமெரிக்காவுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இவ்வளோ வந்து இது பிரசித்தி பெற்ற இந்த கிரியா யோகா, இதில் வந்து என்னன்னு சொன்னால் இது ஒரு டெக்னிக், பிராணாயாம டெக்னிக், உச்சு பயிற்சி, பிராணாயாம் பண்ணுறது தான் இந்த கிரியா யோகா. கம்ப்ளீட்லி வந்து முதுகெலம்பில் வந்துட்டு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது மகாபெரிய மிகப்பெரிய ஒரு கிரியா யோகா. இது பெரிய ஒரு சம்சாரி, கல்யாணம் ஆகிட்டு குழந்தைகளாக இருக்குது, அவருக்கு அது வந்துட்டு இனிஷியேட் பண்ணி இதை வந்து நீ மக்களுக்கெல்லாம் நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆணையிடுறாரு, கட்டளையிடுறாரு. அவர் வந்து யுக்தேஸ்வர் கிரி அவரை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து கிரியா யோகாவை பரவி அதுக்கு பரமஹம்ச யோகானந்த அவர் செலக்ட் பண்ணி அவருடைய மிஷனை வந்து மகாவதார பாபாஜி சொன்னது. ஏன்னா ஈவன் வெஸ்டர்ன் வேர்ல்டில் கூட நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி, ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து திருடணும்னு சொல்லிட்டு பரமஹம்ச யோகானந்தாவை அமெரிக்காவுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இவ்வளோ வந்து இது பிரசித்தி பெற்ற இந்த கிரியா யோகா, இதில் வந்து என்னன்னு சொன்னால் இது ஒரு டெக்னிக், பிராணாயாம டெக்னிக், உச்சு பயிற்சி, பிராணாயாம் பண்ணுறது தான் இந்த கிரியா யோகா. கம்ப்ளீட்லி வந்து முதுகெலம்பில் வந்துட்டு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது மகாபெரிய மிகப்பெரிய ஒரு கிரியா யோகா. இது பெரிய ஒரு ஒரு சீக்ரெட் அண்ட் வெரி சீக்ரெட். இதை வந்து பயனடித்தவங்க எப்படின்னு சொன்னால், நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அது வந்து நான் அப்படியே வந்து என்ன வாழ்க்கையில் தேடிட்டு இருந்தனோ அது எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் YSS நான் வந்து நான் காண்டாக்ட் பண்ணி அந்த கிரியாவில் வந்து ஐ காட் இனிஷியேட்டட். நான் இப்போ 3rd step இருக்கேன். எப்படி அது எனக்கு பலன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய ஒரு சமத்காரங்கள் நடக்கும். உங்களுடைய இதயமே அப்படியே வந்து ஒரு பிரேமம், ஒரு லவ், ஒரு அன்பால் வந்து அப்படியே ஒரு எப்படி இருக்கும்னு சொன்னால் அப்படியே வந்து பிரவேகம். அப்படியே அது வந்து எல்லாருக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் கொடுப்பீங்க. அமைதி, ஒரு அமைதி நிலவும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது அது வந்து புரியும். அதுக்கு வந்து டெஃபினெட் இந்த புக்கை படிக்கிறதுக்கோ இதை பற்றி கேட்குறதுக்கோ அது வந்து அதுக்கு ஒரு பலன் இருக்கணும். பூர்வ ஜென்ம பலன் இருந்தால் தான் அது முடியாது. அது உங்களுக்கெல்லாம் அந்த லாபம் கிடச்சிருக்கு, இது கேட்குறதுக்கே கிடச்சிருக்கு. இந்த புத்தகத்தை வந்து இப்போ படிக்கிறது, இப்போ சில பேர் படிக்கிறது கஷ்டங்கிறதுனால இது வந்து ஆடியோ புக்காக வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதை ஆடியோ புக்கை வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இது நீங்கள் கேளுங்க. அது பிறகு உங்களுடைய வாழ்க்கையே
சேஞ்ச் ஆகும், ரஜினிகாந்த் வாழ்க்கை சேஞ்ச் ஆன மாதிரி. இதுதான் அது வந்து கிரியா யோகாவை பரவி அதுக்கு பரமஹம்ச யோகானந்த அவர் செலக்ட் பண்ணி அவருடைய மிஷனை வந்து மகாவதார் பாபாஜி சொன்னது. ஏன்னா ஈவன் வெஸ்டர்ன் வேர்ல்டில் கூட நிறைய பேர் வந்துட்டு அந்த ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி, ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து திருடுன்னு சொல்லிட்டு பரமஹம்ச யோகானந்தாவை அமெரிக்காவுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இவ்வளோ வந்து இது பிரசித்தி பெற்ற இந்த கிரியா யோகா, இதில் வந்து என்னன்னு சொன்னால் இது ஒரு இந்த ஒரு டெக்னிக், பிராணாயாம டெக்னிக், உச்சு பயிற்சி, பிராணாயாமம் பண்ணுறது தான் இந்த கிரியா யோகா. கம்ப்ளீட்லி வந்து முதுகெலம்பில் வந்துட்டு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது மகாபெரிய மிகப்பெரிய ஒரு கிரியா யோகா, இது பெரிய ஒரு 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 சீக்ரெட் அண்ட் வெரி சீக்ரெட். இதை வந்து பயனடித்தவங்க எப்படின்னு சொன்னால், நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அது வந்து நான் அப்படியே வந்து என்ன வாழ்க்கையில் தேடிட்டு இருந்தனோ அது எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் YSS நான் வந்து நான் காண்டாக்ட் பண்ணி அந்த கிரியாவிலேருந்து வந்து ஐ காட் இனிஷியேட்டட். நான் இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கேன். எப்படி அது எனக்கு பலன் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய ஒரு சமத்காரங்கள் நடக்கும். உங்களுடைய இதயமே அப்படியே வந்து ஒரு பிரேமம், ஒரு லவ், ஒரு அன்பால் வந்து அப்படியே ஒரு எப்படி இருக்கும்னு சொன்னால் அப்படியே வந்து பிரவேகம் அப்படியே. அது வந்து எல்லாருக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் கொடுப்பீங்க. அமைதி, ஒரு அமைதி நிலவும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது அது வந்து புரியும். அதுக்கு வந்து டெஃபினெட்லி இந்த புக்கை படிக்கிறதுக்கோ இதை பற்றி கேட்குறதுக்கோ அது வந்து அதுக்கு ஒரு பலன் இருக்கணும். பூர்வ ஜென்ம பலன் இருந்தால் தான் அது முடியாது. அது உங்களுக்கெல்லாம் அந்த லாபம் கிடச்சிருக்கு, இதை கேட்குறதுக்கே கிடச்சிருக்கு. இந்த புத்தகத்தை வந்து இப்போ படிக்கிறது, இப்போ சில பேர் படிக்கிறது கஷ்டங்கிறதுனால இது வந்து ஆடியோ புக்காக வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதை ஆடியோ புக்கை வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இது இங்கே கேளுங்க. அது பிறகு உங்களுடைய வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும், ரஜினிகாந்த் வாழ்க்கையை சேஞ்ச் ஆன மாதிரி. இதுதான் அந்த புத்தகம் YSS யோகதா சத்சங்கா. இந்த புத்தகத்தை வெளியிடுறது, இதோட ஆடியோ புக் கூட YSS அது வந்து வெளியிடுறது. தேங்க்யூ.